Welcome to SAI TNPSC Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எங்களுடைய டெலகிராம் குரூப்ல வந்து ஃப்ரீ கரண்ட் அஃபேர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீபெரும்புதூர். இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையமானது ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வல்லம் வடக்காலில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான மதிப்பீடு எவ்வளோனா ₹45 கோடி. இதற்கான பரப்பு வந்து சுமார் 2.3 ஏக்கர் பரப்பளவில் வந்து இது அமைக்கப்பட உள்ளது. இந்த சோதனை மையம் வந்து ஆளில்லா விமானத்தின் ஆராய்ச்சி, வடிவமைப்பு, மேம்பாடு, உற்பத்தி மற்றும் சோதனைகளுக்கு தேவையான பல்வேறு வசதிகளை ஒரே இடத்தில் சர்வதேச தளத்தில் வழங்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர மோட்டார் பந்தயம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. இரவு நேர மோட்டார் பந்தயமானது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 9-10 ஆகிய தேதிகளில் சென்னையில் வந்து நடைபெற உள்ளது. இந்த இரவு நேர பந்தயம் வந்து இந்தியா மற்றும் தெற்காசிய பகுதிகளில் நடத்தப்படுவது இதுதான் வந்து முதல் முறையாக இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜோர்டானில் நடைபெறும் 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அமித் குமார். 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியானது ஜோர்டானில் வந்து நடைபெறுகிறது. இதில் வந்து ஆடவருக்கான 61 கிலோ பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த அமித் குமார் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. மேலும் வந்து ஜூனியர் பிரிவில் 2019க்கு பிறகு உலக சாம்பியன் ஆன முதல் இந்தியர் என்ற பெருமையும் வந்து அவர் பெற்றிருக்கிறார். இதே போட்டியில் ஆடவருக்கான 74 கிலோ பிரிவில் ஜெய்தீப் இவங்க வந்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுய உதவி குழுவினரின் தயாரிப்புகளை விற்பதற்காக தமிழகத்தில் உருவாக்கப்பட உள்ள இணைய வழி விற்பனை தளம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மதி சந்தை. சுய உதவி குழுவினரின் தயாரிப்புகளை விற்க மதி சந்தை அப்படிங்கிற இணைய வழி விற்பனை தளமானது விரைவில் உருவாக்கப்படும் என்று முதல்வர் MK Stalin அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த மதி சந்தை இணையதளமானது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு செல்லும் விதமாக தொடங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவானது சென்னையில் தொடங்கப்பட உள்ளது. இது வந்து சென்னையில் கதீட்ரல் சாலையில் செங்காந்தல் பூங்கா அருகே வந்து அமைய உள்ளது. இதற்கான இது வந்து எவ்வளோ பரப்பளவில் வந்து அமையப்பட உள்ளதுன்னா 6.09 ஏக்கர் பரப்பளவில் அமையப்பட உள்ளது. இதற்கான மதிப்பீடு எவ்வளோனா ₹25 கோடி ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், PM-eBus Seva என்பது எதனுடன் தொடர்புடைய திட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம். பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டமானது நாடு முழுவதும் 169 முக்கிய நகரங்களில் 10,000 புதிய மின்சார பேருந்துகளை இயக்க மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்துக்கான மதிப்பீடு எவ்வளோனா ₹57,613 கோடி ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.